அதிகம், குறைவு மற்றும் சமம் பற்றி கற்றுக்கொள்ள உதவுவதற்கு சிறிய பொருட்களை வைத்து நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடலாம். நீங்கள் சிறிய பொருட்களை குழுவாக குழந்தை முன் வைத்து அவற்றை எண்ணச் செய்யலாம். மேலும் சிறிய பொருட்களை மற்றொரு குழுவாக வைத்து இது முதல் குழுவை விட அதிகம், குறைவு அல்லது சமமா என குழந்தையிடம் கேட்கலாம். குழந்தை பொருட்களை எண்ணி பதில் அளிக்கலாம். இரண்டாவது குழுவை முதல் குழுவை விட சில சமயம் அதிகமாக, சில சமயம் குறைவாக, சில சமயம் சமமாக வைத்து குழந்தைக்கு இதை கற்றுக் கொடுக்கலாம். அதிகம், குறைவு மற்றும் சமம் பற்றிய புரிதல் குழந்தைக்கு கூட்டல் கழித்தல் கற்பதற்கு உதவுகிறது.